வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த சைனாவில் அடுத்ததாக பரவிக்கிட்டு இருக்க இந்த புபாட்டிக் பிளேக் அப்படின்னு சொல்கிற ஒரு நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணிக்கங்க இந்த புபாட்டிக் பிளேக் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விலங்கினம் வந்து நம்ம சாப்பிடுவதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய இந்த பேக்டீரியாவை வந்து நம்ம உடம்புல வந்து அட்டாக் பண்ணுது இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளேக் அப்படின்னு சொல்கிற ஒரு நோய் வருது இந்த பிளேகில் வந்து மூணு டைப் இருக்குது நிமோனிக் செப்டிசெமிக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புபாட்டிக் இப்போ இவங்க பரவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா புபாட்டிக் டைப்பான ஒரு பிளேக்னு சொல்லியிருக்காங்க இந்த புபாட்டிக் டைப் பிளேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மற்றும் கழுத்துகளில் வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை சைஸில் வந்து இந்த வீக்கம் இருக்கும் இதனால் வந்து உயிருக்கு ஏதாவது ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து தான் இந்த பிளேக் நோய் வந்தவங்க வந்து அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா அவங்க வந்து உயிரிழந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சைனாவில் வந்து மங்கோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டு பேர் வந்து காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போயிருக்காங்க அங்கே வந்து இந்த அனிமலை பார்த்து வேட்டையாடி அதை சாப்பிட்டனால அது மூலியமாக அவங்களுக்கு வந்து இந்த வியாதி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இது மனிதன் விட்டு மனிதன் தாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து விலங்குலேருந்து டேரெக்டாக யாருக்குமே பரவாது அதன் அதை தொடுனாலையும் அதை சாப்பிட்றனாலையும் தான் வந்து விலங்குகள் வந்து மனிதனுக்கு பரவும் இது மனிதனுக்கு வந்ததுக்கப்புறம் அது மனிதனுக்குள்ள வந்து நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதியாக வந்து கன்வெர்ட் ஆகுது இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தான் இந்த பிளேக் நோய் பரவுது அதாவது இந்த பிளேக் வைரஸ் வந்து இப்போ தான் ப புதுசாக பரவுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் வந்து கிழக்கு ஏசியாவிலேருந்து ஆப்பிரிக்கா போன ஒரு மாலுமி கூட்டம் அதாவது கடற்பயணம் செஞ்சவங்களில் ஒருத்தவர் வந்து ஒரு இந்த வைரஸ் இருக்கக்கூடிய ஒரு எலியை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அது அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு இந்த வியாதி வந்து பரவி இருக்குது அவங்க வந்து ஆப்ரிக்காவை ரீச் ஆகுறதுக்குள்ளேயுமே எல்லாத்துக்குமே இந்த நோய் வந்து பரவி அங்கங்கே அவங்களுக்கெல்லாம் வீக்கங்கள் ஏற்பட்டு இறக்கம் தருவாயில் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க எப்படின்னா நம்ம இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு பதினஞ்சு நாட்கள் எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி வச்சு அவங்களுக்கு வந்து மருத்துவம் உதவிகளாம் செஞ்சு அவங்கள காப்பாற்றி வந்திருக்காங்க இந்த பிளேக் வைரஸ்லேருந்து எப்படி மனிதர்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவாமல் இருக்குதுங்கிறாங்க அவங்க வந்து சில மருத்துவ உபகரணெலாம் பரவியிருக்காங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொக்குவோட மூக்கு மாதிரி இருக்கும் அதில் வந்து சின்ன சின்ன வாசனை திரவியங்களையும் அதுக்கப்புறம் வந்து இந்த நோய் தடுப்பு மருந்துகளையும் அதுக்குள்ளே வச்சு அவங்க சுவாசித்து வந்திருக்காங்க இதன் மூலயமா வந்து இந்த பிளேக் வைரஸை வந்து அவங்க கட்டுப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுவத்தி அஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலே இந்த பிளேக் வைரஸ் வந்து இறந்துருக்காங்க அதாவது பதினாலாவது செஞ்சுரியில் வந்து எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இந்த பிளேக் வைரஸ்னால் இறந்துருக்காங்க இது வந்து இதை வந்து பெரிய அளவில் உலகம் முழுக்க வந்து கருப்பு மரணம் அப்புடின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க இது வந்து எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா வகையினால் வருது இது வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்ட பிளேக் வைரஸ் வந்து ஆல்ரெடி இந்த எலி மூலமாகவும் சில விலங்குகள் மூலமாகவும் ஆல்ரெடி உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்குது இதனால் வந்து இது அந்தளவுக்கு யாரையும் பாதிப்பை ஏற்படுத்த போகிறதில்ல ஸோ வந்து இதை பயப்பட தேவையில்லை இருந்தாலும் விலங்குகளிடம் கொஞ்சம் தள்ளியே இருங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படியே வீட்டில் பிராணிகள் வளர்த்தாலும் அதுகளை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இன் இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு எந்த வியாதி வராத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ முடிஞ்ச அளவு இப்போ இந்த வியாதிகள் பரவாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விலங்குகளிடம் வந்து கொஞ்சம் தள்ளியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது ஏன்னா ஆல்ரெடி இந்த கொரோனா வைரஸே இப்போ வந்து உலகத்தை ரொம்ப ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்கு இப்போ இந்த புது வைரஸ் வேறு அந்த சீனாக்காரங்க வந்து இப்போ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம எதுக்கும் எச்சரிக்கையாகவே இருப்போமே அதனால் எந்த வைரஸாக இருந்தாலுமே சரி நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் எதுவுமே நம்மளுக்கு வராது நான் அப்போ சொல்லி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்